ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம நம்மளோட சேனலில் ராஜா ராவ் எழுதின காந்தபுரம் அப்படிங்கிற நாவலை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டே பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நியூ சிலபஸ்க்கான வீடியோஸ் மட்டும்தான் போடுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாவலோட ஆர்த்தரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவரோட டைம் லைன் வந்து 1908 2002 வரைக்கும் இவர் வந்து ஒரு நாவல் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். காந்தபுரம் அப்படின்னு சொல்கிற இந்த நாவலை வந்து அவர் 1938 பப்ளிஷ் பண்ணார். இவரோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர், இதை அவர் 1965 வந்து பப்ளிஷ் பண்ணார். காந்தபுரோட தீம்ஸை பார்க்கலாம். காந்தபுரம் அப்படிங்கிறது வந்து ஒரு காந்தியன் நாவல். காந்தியோடைய கொள்கைகள் எல்லாத்தையும் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. காந்தியோட கொள்கைகள் வந்து அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நாம காந்தபுரால இருக்க இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸை பார்க்கலாம். அச்சகா, இவங்க வந்து ஒரு எல்டர் பிராமின். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறது இவங்க தான். டோரி, இவர் வந்து ஒரு வெல்த்தியான ஆர்ஃபன். மூர்த்தி, இவர் வந்து ஒரு காந்திய கொள்கைகளை பின்பற்றவர். ரத்னா, அப்புறம் ரங்கம்மா, இவங்கெல்லாம் இந்த ஸ்டோரியோட இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காந்தபுரம் அப்படிங்கிறது வந்து ஒரு காந்தியன் நாவல். இதை வந்து அச்சகா அப்படின்றவங்க வந்து நரேட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க சொல்கிற மாதிரி இந்த நாவல் அமைச்சிருக்காங்க. காந்தபுரம் அப்படிங்கிற இந்த நாவல் வந்து காந்தபுரம் அப்படிங்கிற ஊர்லேயே வந்து ஆரம்பிக்குது. அந்த ஊரில் வந்து கடவுளை யாரை வணங்குறாங்க அப்படின்னா கெஞ்சம்மா அப்படின்னு ஒரு கடவுளை வணங்குறாங்க. அவங்க வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி கெஞ்சம்மா அப்படிங்கிற மலை மேலே வந்து ஒரு அரக்கை இருந்ததாகவும் அந்த அரக்கனை வந்து இவங்க வதம் பண்ணி அந்த ஊர் மக்களை காப்பாற்றுனதுனால இவங்க வந்து அவங்கள தெய்வமாக வணங்குறதாகவும் சொல்கிறாங்க. அக்ஷகா வந்து ஃபஸ்ட்டு படித்தவங்களேருந்து ஆரம்பிக்கிறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஊர்லேயே வந்து வெல்த்தி ஆர்ஃபன் ஏற்கனவே சொன்ன டோரி, அவர் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஊரில் வந்து பானை செய்கிறவங்க பாட்டர்ஸ், வேவர்ஸ், இவங்க எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கடைசியாக பறையர்களை பற்றி சொல்கிறாங்க. பறையர்கள் வந்து அந்த ஊருக்கு வெளியில் குடிசையில் இருக்கிறதா வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த ஊரில் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பட்டேல், அப்புறம் சூத்ர ரங்ககவுடா. இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த ஊர்லேயே ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் அப்படின்னு. அந்த ஊரில் வந்து மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர் இருக்கார். அவர் வந்து காந்திய கொள்கைகளை பின்பற்றிட்டு இருக்கவர். அவருக்கு ஒரு நாள் அச்சகாவோட வீட்டு பின்னாடி ஒரு சிவலிங்கம் கிடைக்குது. அந்த சிவலிங்கத்துக்கு வந்து எல்லாருமே வந்து பூஜை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மூர்த்தி வந்து ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டே போய் பணம் கலெக்ட் பண்ணுறாரு. எதுக்குன்னா அந்த சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக ஒரு ஹரிகாந்தா மேனை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹரிகாந்தா மேன் பேர் தான் வந்து ஜெயராமச்சாரி. இவர் வந்து ரிலீஜியஸ் பேஸ்டான ஸ்டோரிஸை சொல்லுவார், புராணங்கள் எல்லாத்தையும். அது வந்து எப்படி சொல்லுவார் அப்படின்னா, அரக்கர்கள்லாம் இருப்பாங்களா புராண கதைகளில், அவங்கள வந்து ஆங்கிலேயர்களாகவும் அந்த அரக்கர்களை கடவுள் தானே அழிப்பார், அந்த கடவுளை வந்து மகாத்மா காந்தியாகவும் சம்மந்தப்படுத்தி சொல்லுவார். இவர் வந்து அதாவது மூர்த்தி வந்து என்ன நினைக்கிறார்னா வந்து ஊரில் இருக்க எல்லாருமே வந்து காந்தியோட மூமெண்ட்டில் வந்து நம்ம சேர்க்கணும், எல்லாருமே சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அந்த உணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜெயராமச்சாரியை வரவேற்கணும்னு நினைக்கிறாரு. இவர் இந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து காந்தியை ஃபாலோ பண்ணுறவங்களாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு முஸ்லீம் போலீஸ்காரர் வராரு. அவர் பேர் வந்து படேகான். இவர் வந்து அந்த ஊரில் இருக்க ரங்ககவுடா கிட்டே போய் வீடு கேட்டாலும் அவங்க தரமாட்டாங்க. ஏன்னா ரங்ககவுடா வந்து ஒரு பிராமின், பிராமணர் வந்து எப்போவுமே முஸ்லீமுக்கு வீடு தரமாட்டாங்க. அதனால் அவர் பக்கத்தில் இருக்க ஸ்டெஃபிங்டன் அப்படிங்கிற ஒரு எஸ்டேட்டுக்கு போகிறாரு, காஃபி எஸ்டேட்டுக்கு. அங்கே போய் இருக்க ஷாஹிப் கிட்டே வந்து இந்த மாதிரி எனக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதனால் வந்து அங்கே இருக்க ஷாஹிப்பும் வந்து அவங்க வேலை செய்கிறாங்கல்ல ஆட்கள், கூலி ஆட்கள், அவங்களுக்கு கூடவே வந்து ஒரு குடிசை போட்டு தராரு. அங்கேயே வந்து படேகான் தங்கிட்டு மூர்த்தி வந்து அவங்க ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நாமளே நம்ம துணியை வந்து நெஞ்சிக்கணும், நம்மளே நம்ம துணியை நெய்யறது வந்து ஒரு ஆன்மீக செயல் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறாரு. ஏன்னா காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து வெளிநாட்டுலேருந்து வர ஆடைகளை நம்ம அணியறதுனால உள்நாட்டு வர்த்தகம் வந்து பாதிக்கப்படுது, அதனால் நாம் நம்மளோட உள்நாட்டு வர்த்தகத்தை தான் எப்போவுமே வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறதுனால இது வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு ஆன்மீக வேலை அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி வந்து ஊருக்கு பரப்புறாரு. மூர்த்தி வந்து இந்த மாதிரி காந்திய கொள்கைகளை வந்து ஊர் புற பரப்புறது வந்து பட்டா அப்படின்ற பிராமணருக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வந்து அவர் மூர்த்தியை எதுக்குறாரு. அதுக்காகவே அந்த ஊரில் இருக்க பிராமணர்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு மூர்த்தி வந்து எதுக்கிறதுக்காக ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணுறார். அந்த டீமில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் பூஜைலாம் பண்ணுவாங்கள்ல பூசாரிகள், அந்த மாதிரி இருக்கவர் வந்து ரங்கப்பா அப்படின்றவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அவரோட ஒய்ஃப் லக்ஷ்மம்மாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மூர்த்தியோட சொந்த அம்மா நரசம்மாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவரோட ஒய்ஃப் சின்னம்மாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மூர்த்தி இந்த மாதிரி காந்தியன் மூமெண்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து அந்த ஊர்லேயே இருந்த பணக்கார ஒரு விடோவான ரங்கம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அவங்களுக்கு வந்து மூர்த்தியோட இந்த நான் வயலன்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சி அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்களோட வீட்டில் தான் வந்து மூர்த்தி அந்த ஸ்பின்னிங் வீல்ஸு, அந்த நூல்லாம் இருக்குல்ல,
அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. காந்தியோடைய புக்ஸ், நான் வயலன்ஸை பற்றி இருக்க புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரங்கம்மாவுடைய வீட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பார். இந்த மாதிரி மூர்த்தி வந்து காந்தியன் மூமெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஊர்லேயே வந்து அந்த மைசூரில் வந்து ஒரு பெரிய சாமியார் இருந்தார், ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார். அவர் வந்து சொல்கிறாரு ஒரு நாள், யாரெல்லாம் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தை வந்து பொல்யூட் பண்ணுறீங்களோ, வேறு ஜாதிக்காரங்கக்கிட்ட பேசி அவங்கள வந்து நான் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நரசம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது, ஏன்னா வந்து அவங்க பையன்தான் வந்து அதர் கேஸ்ட் பீப்புள்ஸ் கூட வந்து நிறைய பேசி பழகிட்டுருக்காரு. அதனால் அவங்க வந்து தான் பையன்தான் வந்து ஃபஸ்ட்டாக இருப்பான், வெளியில் போகிறதில்ல ஜா இந்த ஊரை விட்டு வெளியில் போகிறத தான் பையன்தான் ஃபஸ்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து அந்த சாமியார் வந்து எப்போது மூர்த்தி வந்து ஒரு சவத்தை வந்து தூக்கிட்டு போகிறத பார்த்தாரோ அப்போவே வந்து மூர்த்தியும் அவங்களோட குடும்பத்தையும் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டார். இந்த விஷயம் நரசம்மா கேள்விப்பட்டதுக்கப்புறமா அவங்க வந்து அதை நினச்சி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்திலே வந்து ஹேமாவதி ரிவரோடைய பேங்க்கில் வந்து அவங்க இறந்துட்டாங்க. அதாவது அந்த ரிவரோடைய வழியாக போயிட்டு இருக்கும்போது வந்து அவங்க இறந்துடுறாங்க. நரசம்மா இறந்ததுக்கப்புறமா மூர்த்தி வந்து ரங்கம்மா வீட்டில் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் ஸ்டெஃபிங்டன் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேட் இருக்குது. அந்த எஸ்டேட்டை பற்றி சொல்லுங்கள். எஸ்டேட்டில் வந்து வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாருமே வந்து ஒரு பூரான பிளேஸ்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்களோட பாவர்ட்டியை வந்து அந்த ஸ்டெஃபிங்ஸ்டன் எஸ்டேட்டியோட ஓனர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து அங்கே வேலைக்காக கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ ஒரு பணம் கொஞ்சம் பணம் கொடுப்பாரு, கொஞ்சம் பணம் கொடுத்தோன்னே அது கடனுக்காக வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். அவங்க வேலை செய்வாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவர் கூலியும் கொடுப்பாரு. பட் அந்த கூலியை வந்து அவர் வேறு விதமாக அவங்கக்கிட்டேருந்து வாங்கிப்பார். எப்படின்னா அந்த இடத்துலேயே வந்து அவங்களுக்கு தேவைப்படுற அந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கான பொருட்கள் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ அவங்களும் போய் அதை வாங்குவாங்க. ஆனால் அதோடய ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், வெளியில் விற்கிறத விட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது மூலமாக அவர் வந்து அவருக்கு அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கறத வந்து வாங்கிக்கிறாரு. ப்ளஸ் வந்து அங்கே கல் கடை இருக்கும், அங்கே இருக்க எல்லா கூலிகளையுமே வந்து அதான் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அவர் அங்கே வந்து குடிக்க வைப்பார். எல்லாருமே குடிக்க வச்சு அது மூலியமாகவும் அவருக்கு அவங்களுக்கு கொடுக்குற வேஜஸை வந்து திரும்ப எடுத்துப்பார். அந்த இடத்துலருந்து யாருமே அவங்க கடனை 10 வருஷத்துக்குள்ளே அடைச்சிட்டு வெளியில் போனதே கிடையாது. அது மாதிரி வந்து அந்த எஸ்டேட்டோட ஓனர் அவங்க எல்லாருமே அவங்க லைஃப் டைம் பூரா அந்த எஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துப்பார். முதல் ஷாகிப்பை விட ரெண்டாவது ஷாகிப் வந்து கொஞ்சம் கைண்டாக இருப்பார். அப்படி இருந்தும் கூட அந்த எஸ்டேட்லேருந்து யாராலையுமே வெளியில் போகும் முடியல. அவருடைய கைண்ட்னஸ் வந்து உமன்ஸ்க்கு கிடையாது. அவர் வந்து அந்த எஸ்டேட்டில் இருக்க நிறைய பெண்களை வந்து ரேப் பண்ணுவார். ஒரு முறை வந்து அந்த ஷாஹிப் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணுடைய அப்பா வந்து ஷாஹிப் கூட சண்டை போடுவார். ஏன்னா அவரால் வந்து அவர் பொண்ணை வந்து அந்த மாதிரி இது பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஷாஹிப்போட சண்டை போடுவார். அப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை நடக்கும். அந்த சண்டையில் வந்து ஷாஹிப் வந்து அந்த அப்பாவை வந்து கொன்னுடுவார். அதனால் வந்து அவர் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த காந்தபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்க மக்கள், அதாவது மூர்த்தியால் காந்தியன் மூமெண்ட்குள்ளே இழுக்கப்பட்ட மக்களும் அப்புறம் வாசுதேவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் இருக்கார், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குற கூலிகள் எல்லாருக்குமே வந்து எழுத படிக்க கற்று தருவாங்க. அப்படி கற்றுக் கொடுத்துக்கிட்டு அவங்களையும் வந்து காந்தியன் மூமெண்ட்டில் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து படேகானுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வந்து அவர் ஒரு கிளாஸை வந்து இன்ட்ரப் பண்ணிடுறாரு, அவங்கள வந்து படிக்க விடாமல் பண்ணிடுறாரு. ஆனால் அந்த விஷயம் அங்கேருந்து கூலிகள் மனசில் வந்து நம்ம இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை தூண்டுது. ரக்ஷனா அப்படின்ற ஒருத்தர் மட்டும்தான் அந்த எஸ்டேட்லேருந்து காந்தபுர கிராமத்துக்கு வந்து வாழ ஆரம்பிக்கிறார். ஒரு கமோஷன் நடக்கும்போது வந்து அந்த எஸ்டேட்டில் இருக்க பெண்கள் எல்லாருமே அந்த படேகானுடைய பியர்டை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுறாங்க. இந்த விஷயம் வந்து மூர்த்தி வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுது. அவர் வந்து அதை ஒரு பர்சனலாக எடுத்துக்கிறாரு. ஏன்னா வந்து அவர் காந்திய கொள்கைகளை பின்பற்றவர், அவர் தான் வந்து அந்த கூலிகள் எல்லாருக்குமே வந்து படிப்பு சொல்லித்தராரு. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் வந்து அவங்களுக்கு சரியாக சொல்லித்தரலையோ அப்படின்னு சொல்லிட்டு இவரே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு 3 days ஃபாஸ்டிங் இருக்கார். கோயிலில் உட்காந்துக்கிட்டு ஃபாஸ்டிங் பண்ணுறாரு. அந்த ஃபாஸ்டிங் டைமில் வந்து அவர் கண்டினியூஸாக மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த டைமில் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதில் சிவா அப்புறம் ஹரி தெரிகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி தெரியுறாங்கன்னா ரங்கம்மாவா அவருடைய கண்ணுக்கு தெரியுறாங்க. யார் கண்ணுக்கு? மூர்த்தியோட கண்ணுக்கு தெரியுறாரு. அதாவது மூர்த்தி வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது அவரை ராமகிருஷ்ணய்யா அப்படின்ற ஒரு பிராமணனும் ரத்னா அப்படிங்கிற ஒரு பறையர் பெண்ணும் வந்து பார்த்துக்கிறாங்க. அந்த 3 days ஃபாஸ்டிங் அண்ட் மெடிடேஷன் மூலமாக வந்து மூர்த்திக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியம். அதனால் அவர் டோன்ட் டச் த கவர்மெண்ட் கேம்பெயின் அப்படின்ற ஒரு இதுவும் ஆரம்பிக்கிறார். இது எப்படி எதுக்காக ஆரம்பிக்கிறாருன்னா பிரிட்டிஷ்காரங்க போடுற எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த டோன்ட் டச் த கவர்மெண்ட்
உமன் கேம்பெயின் உடைய மெயின் எய்ம். மூர்த்தி வந்து ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ரங்க கவுடா கிட்ட போயிட்டு அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது என்ன பிளான்னா, அந்த ஊரில் இருக்க லோக்கல் லேண்ட்லார்ட்ஸ், அதாவது பெரிய பணக்காரங்க, அவங்க எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டு அந்த வில்லேஜில் வில்லேஜ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து காந்தியன் காங்கிரஸ் ஆஃப் ஆல் இந்தியாவுடைய ஒரு பிரான்ச் மாதிரி செயல்படும். மூர்த்தி வந்து ரக்ஷனா அப்படிங்கிற ஒரு பறையரோட வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அவங்களையும் வந்து இந்த மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள், காந்தியன் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் வந்து யாராவது வீட்டுக்கு வந்தால் நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம், தண்ணி கொடுத்து வெல்கம் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ரக்ஷனாவோட ஒய்ஃப் வந்து அவருக்கு ஒரு கிளாஸ் பால் தராங்க. அதை வந்து மூர்த்தி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்களோட துணியை நீங்களே நெஞ்சுக்கோங்க, காந்தியன் மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி ரங்கம்மாவோட வீட்டுக்கு வராரு. அவங்க வந்து மூர்த்தியை பின்வாசல் வழியாக வர சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் கங்காவுடைய தண்ணியை கொடுக்குறாங்க. அதையும் வந்து அவர் குடிக்கிறாரு. எதுக்குன்னா வந்து அது அவருடைய உடம்பை வந்து சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பட்டா வந்து இந்த சமயத்தில் அவருடைய பொண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை தேடுறாரு. அவருடைய பொண்ணுக்கு வந்து அவர் யாரை மாப்பிள்ளையாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அட்வொகேட் சீனப்பா அப்படின்ற ஒரு மிடில் ஏஜ் மேனை வந்து மாப்பிள்ளையாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. காந்தபுராவில் வந்து கார்த்திகை ஃபெஸ்டிவல் நடக்கும்போது போலீஸ் வந்து ரங்கம்மாவோட வீட்டுக்கு வந்து மூர்த்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவர் இந்த காந்தியன் மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு எதிராக வந்து ரக்ஷனா வந்து மகாத்மா காந்திக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கோஷம் போடுறாங்க. அவர் கத்துறதை பார்த்துட்டு எல்லாருமே கத்துறாங்க. இதனால் வந்து போலீஸ் அந்த வில்லேஜை சேர்ந்த 17 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த 17 பேரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் மூர்த்தியை மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. மூர்த்தியோட நிலைமையை பார்த்துட்டு நிறைய அட்வொகேட்ஸும் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வராங்க. பட் மூர்த்தி எல்லாருமே ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. எது வரைக்கும் அப்படின்னா, சங்கர் அப்படின்ற ஒரு அட்வொகேட், அவர் வந்து இந்த காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, காந்தியன் காங்கிரஸ் அதோடைய செக்ரட்டரி, அவர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து ஜெயிலை விட்டு கண்டிப்பாக வெளியில் வரணும், நீ வெளியில் வர்றது வந்து காந்தியன் மூமெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வரைக்குமே வந்து மூர்த்திக்கு வெளியில் வரணுங்கிற எண்ணமே கிடையாது. ரங்கம்மா வந்து காந்தபுராவில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர் வந்து எந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் வந்து பாப்புலர் அப்படின்னா, படிக்காதவங்க கூட படிச்சிருப்பாங்கள ஒரு சில கிராமங்களில், அவங்க கிட்ட போயிட்டு இந்த நியூஸ் பேப்பரை படிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த நியூஸ் பேப்பர் காந்தபுராவில் ரொம்ப ஃபேமஸ். அந்த நியூஸ் பேப்பரோட டாப் ஹெட்டிங் என்னென்னா, எப்போ வந்து மூர்த்தி ரிலீஸ் ஆவார். ஸோ அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கும் அதே கேள்வி தானே இருக்கும், எப்போ மூர்த்தி ரிலீஸ் ஆவார்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாக் ஆஃப் த வில்லேஜே வந்து மூர்த்தியோட ரிலீஸ் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து ரங்கம்மாவும் நஞ்சம்மாவும் அட்வொகேட் சங்கரை பார்க்கறதுக்காக அவருடைய சிட்டிக்கு போகிறார். அந்த சிட்டி பேர் வந்து கவார் சிட்டி அப்படின்றாங்க. அந்த இடத்துக்கு போய் அட்வொகேட்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. சில காரணங்களுக்காக வந்து அவங்க அங்கேயே கொஞ்ச நாள் தங்குறாங்க. இந்த நேரத்தில் வந்து காந்தபுரா கிராமத்தில் இருந்த கொலோனியல் கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரங்க கவுடாவுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு வேற ஒரு பட்டேலை வந்து நியமிக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்க டைமில் வந்து அந்த ஊரில் ஒரு எல்டர் பிராமின் தான் வந்து ராமகிருஷ்ண ஐயா. இவர் வந்து நல்லா மழை பெய்யும் போது கால் வழுக்கி தூணும் போது இறந்துடுறாரு. இறந்த அவருடைய உடலை வந்து அவங்க தகனம் செய்கிறாங்க. தகனம்னா வந்து எரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தகனம் செய்யும்போது வந்து அந்த ராமகிருஷ்ண ஐயாவுடைய அந்த சாம்பலை வந்து ஹேமாவதி ரிவர் வந்து பொங்கி அப்படியே அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் சொல்கிறார். ராமகிருஷ்ண ஐயா வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவரோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருந்த விடோ ரத்னாவை வந்து அவருக்கு பதிலாக கோயிலில் உட்காந்து புராண கதைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லா படிக்க தெரியும், அதனால் வந்து அவங்கள வச்சு படிக்க வைக்கிறாங்க. ரங்கம்மா வந்து ஊர்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறமா ரத்னா கோயிலில் உட்காந்து படிக்கிற அந்த புராண இதிகாசங்களை வந்து ரங்கம்மா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க எல்லா ஊர் மக்களுக்கும் புரிகிற மாதிரி. அதாவது என்ன மாதிரினா, புராணங்களில் வர அரக்கர்களை வந்து பிரிட்டிஷ்காரங்க மாதிரியும், கடவுளை வந்து மகாத்மா காந்தி மாதிரியும், பிரிட்டிஷ்காரங்களை நாட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்கள காந்தியன் மூமெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, அதாவது அவங்கள வர்றதுக்காக என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த ஊரில் இருந்த எல்லா பெண்களுமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த குரூப்புக்கு வந்து ரங்கம்மாதா வந்து தலைவியாக இருக்காங்க. காந்தபுராவில் இருக்க அந்த கெஞ்சம்மாவுக்கு வந்து திருவிழா நடக்குது. அந்த திருவிழா டைமில் தான் வந்து மூர்த்தியும் வந்து ரிலீஸ் ஆகுறாரு. அந்த ஊரில் இருந்த வெங்கம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா,
அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் வச்சுருக்காங்க. அந்த மேரேஜ் டேட்டை வந்து மூர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுறாரோ அன்றைக்கே வந்து அவங்க பொண்ணோட கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி. அந்த ஊரில் இருந்த எல்லா வில்லேஜர்ஸுமே வந்து மூர்த்தி ரிலீஸ் ஆகி வரதால் ரொம்ப ஹாப்பியாக அவரை ரிசீவ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது மூர்த்தி வந்து ரங்கம்மாவோட வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க எல்லாருமே ரங்கம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மூர்த்தி அவங்க கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எப்பவுமே வந்து உண்மையை மட்டும்தான் நாம் பேசணும், நம்ம வந்து ஜாதி பேதம்லாம் பார்க்கக்கூடாது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, நாம் என்ன நடந்தாலுமே நம்மளுடைய துணியை வந்து நாம் தான் நெய்யணும், வீலை வந்து சுத்துறதை வந்து யாருமே நிறுத்தக்கூடாது, அந்த துணி நெய்யறதுக்காக ஒரு வீல் இருக்குல்ல அந்த வீல சொல்கிறார். அதுக்கப்புறமா வந்து காந்தி சால்ட் சத்தியாகர்கா மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். பிரிட்டிஷ்காரங்க வந்து உப்பு மேலே வரி விதித்ததுக்காக நம்மளோட உப்பு நாமளே தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி உருவாக்கின மூமெண்ட்டை வந்து சால்ட் சத்தியாகர்கா. இந்த மூமெண்ட்டை பற்றி கேள்விப்பட்ட மூர்த்தி வந்து அந்த ஊரில் இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு நம்மளோட உப்பு நாமளே தான் இனிமேல் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவைப்படுற உப்பை அவங்களே வந்து விளைவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறதுக்காக ஹேமாவதி ரிவருக்கு போகிறாங்க. அந்த டைமும் காந்தி வந்து கடலுக்கு போகிற டைமும் வந்து ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க மூமெண்ட் பண்ணுறதுனால வந்து போலீஸ் வந்து அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய என்மாஸ்னா வந்து குரூப் குரூப்பாக கூட்டம் கூட்டமாக நிறைய பேரை வந்து அந்த ஊரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன தான் அவங்க வந்து நிறைய மக்களை அரெஸ்ட் பண்ணாலும் கூட அந்த மூமெண்ட்டை வந்து லெட் பண்ணுறது மூர்த்தியும் ரங்கம்மாவும் தான். அவங்க வந்து இந்த மூமெண்ட்டை நம்ம கையில் எடுத்து நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அதுக்காக ஆர்டருக்காக ஆர்டர் வரும்ல, இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து அவங்க வெயிட் பண்ணுறாங்க. காங்கிரஸ்லேருந்து நமக்கு ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது மகாத்மா காந்தி வந்து அரெஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த மூமெண்ட்டான டோன்ட் டச் த கவர்மெண்ட் கேம்பெயின் அப்படின்ற அந்த மூமெண்ட்டே வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த மூமெண்ட் மூலமாக வந்து பக்கத்தில் இருக்க 2D ஷாப்ஸ் அதாவது கல் கடைகள் எல்லாத்தையும் மூட வைக்கணும், கவர்மெண்ட் அதாவது அங்கே நடத்திட்டுருக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒபே பண்ணக்கூடாது, எந்த ஒரு டாக்ஸியுமே வந்து நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த மூமெண்ட் உடைய மெயின் எய்ம்ஸாக இருந்தது. அது அங்கேருந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. கொலோனியல் கவர்மெண்ட்க்கு வந்து அவங்க எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காததுனால அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அந்த வில்லேஜில் காந்தபுர வில்லேஜில் இருக்க மக்களே அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து யார் லெட் பண்ணது அப்படின்னா ரங்ககவுடா தான் வந்து பட்டேலாக இருந்த அந்த கவர்மெண்ட்டை வந்து நடத்த. ரெண்டு நாள் கழித்து காந்தபுர வில்லேஜை சேர்ந்த 139 பேர் வந்து ஸ்டெஃபிங் ஸ்டான் எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்க கல் கடைக்கு போனாங்க. அந்த கல் கடைக்கு பக்கத்தில் வந்து இந்த மரங்கள் இருக்குல்ல, கல் எடுக்கிறதுக்காக ஒரு மரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மரத்து மேலே ஏறிட்டு ஒரு ஒரு இலையை வந்து அவங்க கிழிச்சு கிழிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து போலீஸோட ஆர்டருக்கும் வந்து மதிப்பே தரலை. ஸோ அதனால் வந்து போலீஸ் டென்ஷன் ஆகிட்டு அவங்க எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அட்டாக் பண்ணிவிட்டு அந்த குரூப்லேருந்து ஒரு 3 இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஒன்று வந்து பரையா ரக்ஷனா, ரெண்டு வந்து பாட்டரான லிங்கையா, தேர்ட் சித்தையா, இவங்க 3 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனார். மற்ற எல்லாருமே அந்த போலீஸோட நடவடிக்கைக்கு பயந்து ஒவ்வொரு திசையில் ஓட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஓடின எல்லாருமே வந்து திரும்ப காந்தபுர வில்லேஜுக்கு வந்து பார்க்கும்போது பக்கத்து ஊரான சாந்தபுராவுடைய மக்கள் கூட இவங்களுடைய சத்தியகிரக மூமெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணுற, நாங்களும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த நாளே அவங்க அந்த கல் கடைக்கு மறுபடியும் போயிட்டு அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணாங்க. அதே நாளில் வந்து போலீஸ்காரங்க அந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த கூலிகள் எல்லாத்தையுமே வந்து அந்த கல் கடைக்கு கூட்டிகிட்டு வந்து குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. இந்த டைம் வந்து போலீஸ்காரங்க ரொம்ப கோபமாக வந்து மூர்த்தி ரங்கம்மாவை வந்து ரொம்பவே இன்ஜூர்ட் பண்ணிட்டாங்க. மூர்த்தி ரங்கம்மா ரத்னா இவங்க 3 பேரும் வந்து ரொம்பவே இன்ஜூர்ட் ஆயிட்டாங்க. திரும்பி அவங்க காந்தபுரா வில்லேஜுக்கு வரும்போது இன்னும் நிறைய பேரை வந்து அவங்க காந்தியன் மூமெண்ட்டில் வந்து பார்த்தாங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் உங்கள் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இன்க்ளூடிங் அந்த கூலீஸும் வந்து அந்த மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இந்த போராட்டம் மூலியமாக அந்த ஊரை சுற்றி இருந்த 24 கல் கடைகளை வந்து அவங்க மூட வச்சாங்க. அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒபே பண்ணாததுனால போலீஸ் வந்து சீக்ரெட்டாகவே வந்து அந்த ஊரில் இருந்த முக்கியமான ஆட்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரங்கம்மா ரத்னா இவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பெண்கள் மேலே நிறைய இன்சல்ட்டிங் விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பண்ணாங்க. ஒரு ஆஃபீஸர் வந்து ரத்னாவை வந்து ரேப் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி
பண்ணார். பட் சுற்றி இருந்த பெண்கள் எல்லாருமே காப்பாற்றிட்டாங்க, அவங்கள காப்பாற்றிட்டு அவங்களையே வந்து அவங்க போராட்டத்துக்கு தலைவியாக ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஊரில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்த பெண்கள் பயந்துட்டு அந்த ஊரில் இருந்த கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. அங்கே இருந்து பட்டாவோட வீடு எரியறதை அவங்க பார்த்தாங்க. போலீஸ்காரங்க இந்த மாதிரி பெண்கள் எல்லாமே கோயிலுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் அந்த ராத்திரி பூரா அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஊரை சேர்ந்த ராச்சி அப்படின்ற ஒரு பறைய பெண் தான் அந்த லாக் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க எல்லாரையுமே காப்பாற்றினாங்க. 3 நாள் கழித்து நல்ல பணக்கார யூரோப்பியன்ஸ் எல்லாருமே காந்தபுராவுக்கு வந்திருந்தாங்க. எதுக்குன்னா இந்த ஊரில் இருந்த எந்த மக்களுமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு லாயலாக இல்லை, எதையுமே உபே பண்ணாதனால அந்த ஊரையே வந்து அவங்க ஏலம் விடுறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஏலத்தை எடுக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அங்கே. ஸோ அங்கே இருக்க எல்லா பெண்களும் எல்லா மக்களுமே சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து எதிர்த்துட்டு காந்தியோட வழியான நான் வயலன்ஸ்லேயே வந்து இந்த விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. ஆனால் இந்த டைம் முன்ன இருந்ததை விட போலீஸ்காரங்க எல்லாருமே ரொம்ப கோபமாக இருந்தாங்க. எப்போ வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க வந்து ரெவல்யூஷனரி ஃப்ளாகை வந்து தூக்குனாங்களோ அப்போ போலீஸ் வந்து அவங்க எல்லாருமே வந்து சுட ஆரம்பித்தாங்க, எல்லாருமே சுட்டு கொல்ல ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த பெண்கள் எல்லாருமே வந்து கரும்பு காட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க, எங்கே நம்மளே சுட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ராச்சி வந்து போலீஸோட கவனத்தை திசை திருப்பதுக்காக அந்த ஊருக்கே வந்து தீயை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸோட கவனம் செதறிடுச்சு. அதனால வந்து அங்கே இருந்த பெண்கள் எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் ஓட ஆரம்பித்தாங்க. அப்படி போன எல்லாருமே வந்து காஷிபுரா அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு வந்து கொஞ்சம் பேர் போனாங்க. அந்த வில்லேஜில் இருந்த காந்தியை பின்பற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு அதான் காந்தபுரா வில்லேஜ்லேருந்து வந்த எல்லாருக்குமே வந்து ஆதரவு கொடுத்து அவங்க வில்லேஜ்லேயே வந்து தங்க வச்சுக்கிட்டாங்க. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன மூர்த்தி வந்து ஜவஹர்லால் நேரு உடைய எல்லாருக்குமே எல்லாம் அப்படின்னு சொல்கிற அந்த வழியை வந்து பின்பற்ற ஆரம்பித்தார். ரங்கம்மா இன்னும் ஜெயிலேருந்து ரிலீஸே ஆகலை. காந்தபுரா வில்லேஜ் வந்து இப்போது சொன்னலை ஏற்கனவே ரிச்சான யூரோப்பியன்ஸ் எல்லாருமே காந்தபுராவுக்கு வந்திருந்தாங்க லீஸ் வாங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதே அவங்க நினச்ச மாதிரியே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த லீஸ் கூட்டிட்டாங்க. பாம்பேலேருந்து வந்த மக்கள் எல்லாருமே காந்தபுரா வில்லேஜே வாங்கிட்டாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கவுடா ரங்க கவுடா தான் வந்து அக்ஷகா கிட்ட சொல்கிறாங்க. இவர் தான் வந்து த ஒன்லி பர்சன் டு கோ பேக் டு த காந்தபுரா. இவர் மட்டும்தான் வந்து இந்த ப்ரோட்டஸ்ட்க்கு அப்புறமா வந்து ஆளுக்கு ஒரு திசையில் ஓடினாங்கல்ல, அப்படி ஓடினவங்களே காந்தபுராவுக்கு திரும்பி போனது இவர் ஒருத்தர் மட்டும்தான். இவர் தான் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வந்து அக்ஷகா கிட்டே சொல்கிறார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.